ஹாய், லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? பார்க்காட்டா வந்து இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். சஜித்ரான ஒரு லேடி, ஒரு ரைடர், அவங்கள பற்றினா தான் அந்த வீடியோ. ஸோ அவங்கள மீட் பண்ணணும், என்னோடய லைஃப் வந்து எப்படி மாறிச்சு, என்னோடய லைஃப்பில் என்னோடய ரைடு வந்து எப்படி மாறிச்சுங்கிறதான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த ஒரு வீடியோ போதும், உங்களோட லைஃபே வந்து மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. என்னடா ரொம்ப ஹைப் க்ரியேட் பண்ணியான்னு கேட்காதீங்க. உண்மையாலுமே அந்த வீடியோ வந்து ஒரு ஒர்த்தான ஒரு வீடியோ, ஒரு 7 நிமிஷம் அந்த வீடியோ, அந்த 7 நிமிஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு வீடியோ, உங்களை பயங்கரமாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை பார்க்கறனாலும் சரி, அந்த வீடியோ கண்டிப்பாக இப்போ பாருங்கள். ஸோ இந்த இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து இன்றைக்கி நம்ம வந்து பெல்காம்லேருந்து பூனேக்கு போயிட்டுருக்கோம். பூனேக்கு போகிறோம். இந்த ஆண்டவே இந்த ரோட்டில் தான் வந்து அந்த அக்கா நான் பார்த்தேன். ஸோ அந்த கிளிப்ஸை நான் வந்து திரும்பி இந்த வீடியோவில் வைக்கிறேன். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஃபுல்லாக வீடியோஸ் எதுவுமே பண்ணல, அப்படியே ரூமில் தான் இருந்தேன். நம்ம இந்த ரூமை விட்டு வெக்கேட் பண்ணி டைரெக்டாக பூனே தான் போகிறோம். பூனேயில் வந்து மேபி 1 or 2 days ஸ்டே பண்ணி அங்கே என்னென்னலாம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பைக் இப்போலாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. DS4 பற்றி எல்லாருக்கும் தெரியும். 500 ரூபாய்க்கு மேலே போட்டாலே வண்டி வந்து நடுநடுவில் ஸ்டாப் ஆகும். அதுக்கு என்ன பிரச்சனை வந்து, இந்த டேங்க் கேப்பில் ஒரு மூடியில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஆக்சுவலாக DS3லலாம் அது டேங்க் கேப் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்கா, நான் மாற்றலை. ஸோ அதனால் வந்து 500 ரூபாய்க்கு மேலே போட்டால் ஓட்ட முடியாது வண்டியை. ஹாஃப் ஐடியாக இருக்கும். முடியல, எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூனே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஹோட்டல்ஸ் பார்த்துருப்பேன் ஆக்சுவலாக அந்த ரோட்டில். சின்ன சின்ன அடுத்தடுத்து இருக்குது. சாப்பிட்டு நேராக வேறு எங்கேயும் நேராக நிற்கிறது இல்லை, நேராக பூனே தான். நான் சன்கிளாஸ் போடுறதை மறந்துட்டு இந்த டனலுக்குள்ளே வண்டியை விட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு எனக்கு கண்ணே தெரில. அப்புறம் தான் யோசிச்சேன், என்ன நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆணிச்சு நம்ம வந்து சன்கிளாஸ் போட்டிருக்கோம்டான்னு சொல்லிட்டு. 10 செகண்ட் எனக்கு வந்து சுத்தமாக கண்ணு தெரியல. எனக்கு என்ன கண்ணே தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எழுத சொன்னேன், ஒரு கூலர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. என்னால் வந்து நடுவில் நிப்பாட்ட முடியல. கூலர் தளட்டுறதுக்கு வந்து நடுவில் உள்ளே எங்கேயும் நிப்பாட்ட முடியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படியே வந்துட்டு ஆக்சுவலாக. இப்போ எதுக்கு, சும்மா ரைடா இல்லை என்ன ரைடு? நேபாள். நேபாள் போய் ரிட்டர்ன். நேபாள் டு ரிட்டர்ன். ஓ ஓகே, சோலோ? ஓ ஓகே ஓகே. சரி ஓகே, பாப்போம். பை பை. பாப்போம். பை பை. உங்க பேரு? சஜித்ரா. சஜித்ரா. சஜித்ரா ஃப்ரம் கேரளா. கேரளா. திருச்சூர். ஓ ஓகே ஓகே. என்ன என்ன ரீசன்கா சும்மா தானா ரைடு, சோலோ ரைடு? ஓகே 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 ஓகே. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆ ஓகே, பாப்போம். கேரளாவிலிருந்து சோலோவா டெல்லி, நேபாள், சாரி நேபாள் வரையும் போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்தவங்க. அவங்கள்ட்ட பெருசாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோ எந்த ஒரு வண்டியோ எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க. என்னை அந்த டனல் தாண்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா என்னை மீட் பண்ணாங்க, நிப்பாட்டினாங்க ஆக்சுவலாக. சரி, நான் அவங்க வண்டியில் வந்து பெட்ரோல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்பாட்டினப்பறம் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ அப்போ சரி என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க சொன்னாங்க, நான் ரைட் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பூனேலேருந்து என்னை நைட் ஸ்டே பண்ணிட்டு டெல்லிக்கு வந்து ரைடு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ டெல்லியிலேருந்து அவங்க அப்படியே நேபாள் போகிறாங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சேனல் என்னன்னு தெரிஞ்சு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே, இந்த அக்கா பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ
ஃபுல்லாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது, ட்ராவலிங்கில் அந்த பேஷன் வந்து எதில் வேணா இருக்கட்டும், அந்த பேஷன் வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா என்ன வேணா இருக்கணும், உங்களுக்கு வந்து பேஷன் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், இல்லை வந்து ஒரு தயக்கம் இருக்குது, இல்லை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகமான்னு தெரியலங்கிற மாதிரி யோசனை இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த யோசனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே ஒன் டே டூன்னு வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும், அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸாக தான் நிற்கும். என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்க யோசிக்காதீங்க, பிளானிங் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, குதிச்சிருங்க உள்ள, அப்புறம் நீச்சல் கற்றுக்கலாம், அதான் விஷயமே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்போஸ் டே அந்த 11 வீடியோ பார்க்கறனா நான் திரும்ப திரும்ப உங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டே 11 போய் பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான், திரும்ப திரும்ப சொல்லதான் உங்களுக்கு உண்மையாலுமே உங்களோட லைஃப்பை வந்து மாற்றுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து யோசிக்காத வைக்கும், மேபி வந்து ஒரு ஸ்டெப் பிளான் பண்ணாத வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்கா தான் அந்த சஜித்ரானுங்கிறவங்க அந்த அக்கா. அதுக்கடுத்து அந்த அக்காட்ட வந்து என்ன காண்டாக்ட் இல்லாமல் போச்சு, அன்றைக்கு வந்து இப்போ அந்த காண்டாக்ட்லாம் அவங்களோட நம்பர்லாம் இல்லை, அந்த நம்பர்லாம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அந்த நம்பர்லாம். ஸோ சப்போஸ் நம்ம வீடியோ வந்து ஒரு வைரல் ஆனிச்சுன்னா, இந்த வீடியோ ஒரு வைரல் ஆனிச்சுன்னா அவங்க யார் என்னங்கிற மாதிரி டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வைரலாக எப்போ வைரலாம்னு தெரில, எத்தனை வருஷம் ஆகும் தெரில, பட் இருந்தாலும் யாராச்சும் இந்த வீடியோ அப்போ பார்க்குறப்ப வந்து அந்த அக்காவோட நம்பரோட அந்த அக்கா இங்கே இருக்காங்க மாதிரி தெரிஞ்சுன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்கும், ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது டீம் ஒன்று கிடைக்குது. அந்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து புனேயில் உள்ள ஒரு லோக்கல் பசங்க தான். ஸோ அவங்க யார் என்னங்கிறலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கு புனே வந்து எனக்கு செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து, அது என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறதான், இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ இது உங்களோட சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் பை பை.